ஒரு இங்கிலீஷ் லிக்கிஸ்க்காக தான் போவோம். அந்த லிக்கிஸ் சீன் இருந்துச்சு. தோர் ராக்னராக் மாதிரி செகண்ட் பார்ட் அளவுக்கு சொல்லலாம். சுமார் ப்ரோ பெட்டர் அவ்வளோதான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தோர் ராக்னராக் மாதிரிக்கே இருக்கு. ஆ, ஃபேமிலி பார்க்கலாம். நானும் என் பையன் தான் வந்தோம். ஆ, மார்வல் மூவி எல்லாமே பிடிக்கும், அதனால வந்தோம். தோர் ராக்னார் பிடிக்கும்னா அதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, வில்லனோட எனக்கு ஜெயின் இவங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது போஸ்ட் கிரெடிட்ஸ் நல்லா கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் இது நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஆ, ஓகே ப்ரோ, சார் கரெக்டான டீட்டெயில் தான் அது, செட் ஆகும். எல்லாருக்கும் ஓகே ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். வில்லன், ஆ, வில்லன் கேரக்டர் நல்லா இருக்கு ப்ரோ. ஜியூஸ் தான் கொஞ்சம் மொக்கையாக காட்டிட்டாங்க. ஜியூஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கம்மி தான் நல்லா இருந்திருக்கும். ஆ, தோர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, அது ஒன்று பிரச்சனை. ஜெயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயின் ஃபாஸ்டர் வந்து கொஞ்சம் பெட்டர் கேரக்டர் அவங்களுக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மித்தவுட் ஆ ஓகே ப்ரோ, பார்க்கலாம். 3D 2D பெட்டர் தான், பட் 3D ஓகே பார்க்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை, இருந்தாலும் ஓகே ப்ரோ. தேங்க்யூ. கேட்குறீங்களே தலை, ஒரு ஓவரால் ரேட்டிங்கில் ஒரு 5 கொடுக்கலாம். என்ன தாறு மாறு, அவ்வளோதான். லவ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கொண்டு வந்தேன். வழக்கம்போல் நம்ம இங்கிலீஷ் படத்துக்கு போவோம். ஒரு இங்கிலீஷ் லுக்கிஸுக்காக தானே போவோம். அந்த லுக்கிஸ் இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் லவ்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்படி இன்ஃபினிட் வாரில் வந்துட்டு ஃபைட்டு போட்டு தார் வெயிட்டாக காட்டுறாங்களோ அது காமிச்சாங்க. சுத்தியில் தான் வந்துட்டு கொஞ்சம் நான் எதிர்பார்க்கல. அந்த சுத்தியில் வந்து தார் மட்டும் தான் தூக்கினா வெயிட்டாக இருக்கும் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. குழந்தைகளாம் தூக்கிட்டு விளாட்டுருந்துச்சு. அது என்னமோ கீழே இருக்க பொருள் எடுத்து விளாட்ற மாதிரி விளாட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. மனசுக்கு டைட்டில் தார்னாலே தண்டர் தானே, பெருசாக ஒன்றும் இல்லை. லவ் அண்ட் தண்டர்ன்றது வந்து ஹீரோன் வச்சு காமிச்சிருக்காங்க புதுசாக. ஓகே தான், பார்க்கலாம். வில்லன் ரோலா, வில்லன் பார்க்குறதுக்கு அக்ஷய் குமார் மாதிரி இருந்தார். அக்ஷய் குமார் ஆர்பி கார்டை விட்டுட்டு இங்கே வந்து எப்போ நடித்தார் எனக்கு தெரில. ஓகே ஃபைன், வேறு யாருக்காகவும் பார்க்கக்கூடாது, தாருக்காக பார்க்கலாம். நான் தார் ஃபேனு, தார் படம் வந்துட்டேன், அவ்வளோதான். லீடிங்கு என்னை கேட்டால் அந்த ஃபீமேல் தார் வந்து கொஞ்சம் ஓவர் தான், தேவையில்லதான் தோணுது. ஃபீமேல் தாரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லன்னு தான் தோணுது, ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு வந்து தார் தான், ஃபீமேல் தார். 9 தார் கூட கூப்பிட்டு வந்துருவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தார் தான் எப்போ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஆ, 3D எஃபெக்ட் எப்பயுமே நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஆ, தையலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. அதான் நான் ஹீரோயின் எதானா மைத்தி தாரானா பக்காவா பண்ணி, ரெண்டுமே காமெடியா இருந்துச்சு. சோ சீரியஸான இஷ்யூ அப்படியே எடுத்துட்டு போனாங்க. இல்ல இல்ல, நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இந்த பார்ட் ஒரு சின்ன ரோல், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிரீன்ல என் வாய்ஸ் கேக்குறது. சோ எனக்கு ரொம்ப லவ் கான்செப்ட் சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபைனல்ல பசங்களை வச்சு பீட் பண்ணது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் இது வரைக்கும் தார் கண்டினியூஷன் பார்த்ததில்லை, இது தான் பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஜாவியெல்லாம் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப, ஆமாம், அவங்க வச்சுருக்கிறதும் அப்படியே ஈக்குவலாக காட்டியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாமே காட்டியிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆ, நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்டோரி இருக்குது, பட் ரொம்ப டிம் லைட்டாக இருந்ததுனால நம்மளால் இது பண்ண. ஆ, வில்லன் ரோல் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆமாம், சின்ன வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் எல்லா சைடும் ஆடியோ கேட்குறப்போ வித்தியாசமாக இருந்தது எனக்கு. இல்லை, எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. காமெடி இங்கிலீஷில் பார்த்து காமெடிலாம் பண்ண முடியல. ஆ, லவ் நல்லா இருந்தது ப்ரோ, கொண்டு வந்துட்டானுங்க நினச்ச மாதிரி. ஆ, நல்லா இருக்கு. லேடி இது தான் நல்லா இருந்தது, பெருசாக காமிச்சிருக்காங்க. ஆ, 3D கம்மி தான் ப்ரோ, ஆனால் இது எதிர்பார்த்த மாதிரி 3D இல்லை ப்ரோ. படம் சூப்பர் தான் ப்ரோ, படத்தை பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படம் லவ் மூவி சூப்பர் ப்ரோ, பக்கா. அவங்க தான் மாசே படத்தில், நான் தோருக்கு மாசம் வர அவங்க லவ்வருக்கு தான் மாசு அதிகமாக இருக்குது படத்தில், பக்காவாக எடுத்தது. படத்துலேயே லவ் தான் ப்ரோ மெயின், அப்படி கொண்டு வந்திருக்காங்க. வில்லன் சூப்பர் ப்ரோ, நான் அதுலேயும் ஃபுல்லாக வில்லன் வச்சு கடைசியில் ஒரு லவ் தான் கொண்டு வந்திருக்காங்க வில்லனுக்கு. அவங்க பொண்ணு மேலே இருக்கிற லவ்வை வந்து அதை காமிச்சு வில்லனே இதாக வர மாதிரி, சால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டாங்க, நல்லாயிருக்கும். 3D வந்து பரவாயில்ல ப்ரோ, 3D அந்த லெவலில் ஒருத்தர் 2D பார்த்துடலாம். ஆ, ஜேன் ஃபாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க டார்க்கும் ஜேன் ஃபாஸ்டர் லெவல் நல்லா சொன்னாங்க, சூப்பராக இருந்தது மூவி, சூப்பராக இருந்தது ப்ரோ, அவசமாக இருந்தது. ஆ, கிறிஸ்பின் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, செம்மையாக இருந்தது ரோல்லாம். தார் சூப்பராக நடிச்சிருந்தா ப்ரோ, அது ஆக்டிங் சூப்பராக இருந்து. இன்னொரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தாழ்வு 10 போட்டிருந்தாங்க. ஸ்டோரி வந்து ராக்னரோக் அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு, தேர்ட் பார்ட் அளவுக்கு சூப்பராக சூப்பராக இருந்திருக்கு, நல்லா இருந்தது நிஜமா. நீங்க ப்ரோ நல்லா இல்ல? ஐயோ ப்ரோ, போங்க ப்ரோ.